ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஜாப்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நாம் எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்த வெளிநாடுகள் இருக்கக்கூடிய சில சூப்பரான வேக்கன்சி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அரபு நாடுகளில் 1-2 இல்லை, கிட்டத்தட்ட 6 கம்பெனியில் எக்கச்சக்கமான வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஒரு டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், ஐடிஐ முடிச்சிருக்கலாம், இல்லை டிகிரி, இல்லை போஸ்ட் கிராஜுவேட், எது வேணால் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான வேக்கன்சி கட்டாயமாக இந்த வீடியோவில் அவைலபிளாக இருக்கும். துபாயாக இருக்கட்டும், அபுதாபியாக இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், வெவ்வேறு சிட்டிகளில் வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனியும் இதில் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஃபுட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய நிறுவனம், அதே மாதிரி சில கம்பெனிகளில் இந்த சேஃப்டி ரிலேட்டடான ஒர்க் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, அது ரிலேட்டடான வேக்கன்சியும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஃபைப்ரெக்ஸ் ஹோல்டிங் கம்பெனி, இந்த மாதிரி நிறைய கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நிறைய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான நிறுவனத்தில் வேலை அவைலபிளாக இருக்குது. வீடியோவை முழுமையாக பாருங்கள், கட்டாயமாக அந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய குவாலிஃபிகேஷன் மேட்ச் ஆகுதுன்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள், மற்றபடி அப்ளை பண்ணுறத தவிர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஓரளவு மேட்சாக இருந்துச்சுன்னா கூட அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள், கட்டாயமாக அந்த வேக்கன்சி எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, இந்த வேக்கன்சி எல்லாமே அர்ஜென்ட் ரிக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சில மாதங்கள்லேயே நீங்கள் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போக வேண்டியது இருக்கும். அதே மாதிரி சில வேக்கன்சிக்கு இமீடியட்டாக வி ஆள் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வித்தின் 1 மந்த்துக்குள்ளே ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. கட்டாயமாக அந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிவிட்டு அப்புறமா வீடியோக்குள்ளே போகிறோம். நம்மளுடைய ஜாப்ஸ் வேர்ல்டிலிருந்து ஒரு மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மந்த்லி 2 பேருக்கு இந்த மாதிரி ஒரு மெம்பர்ஷிப் சர்வீஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் சர்வீஸில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது, ப்ளஸ் லிங்க்டின் ப்ரொஃபைலு, மற்றபடி வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டோடைய ப்ரொஃபைல் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும். 1 மந்த்துக்கு உங்களுக்கு வேலைக்கு அப்ளை பண்ணக்கூடிய சர்வீஸு நம்ம பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். 1 மந்த்துக்கு நம்ம வேலையும் அப்ளையும் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அசிஸ்ட்டும் பண்ணுவோம். ஏதாவது விசா வந்திருக்கு அப்படின்னா அது ஒரிஜினல் விசாவா ஃபேக்கா அப்படிங்கிறது எல்லா சப்போர்ட்டும் நம்ம சைட்லேருந்து கிடைக்கும். ஸோ இந்த 1 மந்த் சர்வீஸ் அப்படிங்கிறது 2999 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கிறலாம். ஸோ மற்றபடி நம்ம கொடுக்கப்புற இந்த வேக்கன்சிக்கு நீங்களே டைரெக்டாக அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணிக்கிறலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், கட்டாயமாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். உங்களுடைய நண்பர்கள் யாராவது துபாய், அபுதாபி, கத்தார், குவைத் இந்த மாதிரியான சிட்டிகளில் வேலைக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கட்டாயமாக உபயோகமாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நண்பா, கிட்டத்தட்ட 6 விதமான நிறுவனங்கள் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் வேக்கன்சியை நான் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வேலைகளுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அந்த கம்பெனியுடைய எலிஜிபிள் கிரிட்டீரியா என்ன, என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் கேட்டிருக்கிறாங்க, அவங்களுடைய மெயில் ஐடி உட்பட டீட்டெயில் நான் சொல்லிடுவேன். அந்த மெயிலுக்கு உங்களுடைய ரெசியூமை மட்டும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விட போகிறீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி, வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த வகையில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய வேக்கன்சி லாஜிஸ்டிக்ஸ் இன்ஜினியர் அண்ட் லாஜிஸ்டிக் குவார்டினேட்டர் அப்படிங்கிற வேலை. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப்பில் தான் இந்த வேலை அவைலபிளாக இருக்குது. அபுதாபியில் தான் இந்த கம்பெனியும் இருக்குது. நீங்கள் பேச்சுலர் டிகிரி இல்லை அதுக்கு மேற்பட்ட படிப்பு லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் ரிலேட்டடாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம். மினிமம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில். இல்லை எம்இபி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக நீங்கள் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம். இது கூட சேர்ந்து சிஐஎஸ்இபின்னு சொல்லுவாங்க, சப்ளை செயின் ரிலேட்டடான சர்டிஃபிகேஷன், அது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் அட்வான்டேஜ். டஃபோல்டிங் இன்ஸ்பெக்ஷனாக இருக்கட்டும், டிசைனிங் இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் சேஃப்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஸ்கில்டு ஓரியன்டாக உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கட்டாயமாக அந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு மெயில் ஐடி தெரியும், அந்த மெயில் ஐடியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொன்ன அந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா அந்த குவாலிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய ரெசியூமை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ரெசியூமை நீங்கள் ஷேர் பண்ணும்போது சப்ஜெக்டில் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் இன்ஜினியர் அண்ட் லாஜிஸ்டிக் குவார்டினேட்டர் வித் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாயின் இமீடியட்லி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அதே மாதிரி அசாட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வேலை அவைலபிளாக இருக்குது. ஃபுட் சர்வீஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம், எக்கச்சக்கமான ஃபுட் ரிலேட்டடான ப்ராடக்ட் இருக்குல்ல அவங்க அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீனியர் கச்சார் ஆஃபீஸர் வேலை இந்த கம்பெனியில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், கச்சார் ஆஃபீஸர் ரிலேட்டடாக யூஏஇயில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
கிராஜுவேட்டாக இருக்கணும். அவங்க மெயினாக சொல்லியிருக்கிறது என்னென்னா சர்டிஃபிகேட் அட்டஸ்டட் வாங்கியிருக்கணும், டிகிரி சர்டிஃபிகேட்டை அட்டஸ்டட் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பே ரோலாக இருக்கட்டும், அந்த அட்மின் ரிலேட்டடான ஒர்க்காக இருக்கட்டும், அதில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் அந்த வேலை உங்களுக்கு பொருத்தமான வேலையாக இருக்கும். ஸ்க்ரீனில் ஒரு மெயில் ஐடி தெரியும், அந்த மெயில் ஐடி நோட் பண்ணிவிட்டு இந்த குவாலிஃபிகேஷன் இந்த எலிஜிபிள் உங்களுக்கு பொருத்தமாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் டிவோலி குரூப் அப்படிங்கிற ஒரு குரூப்பில் தான் சில வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. ஃபர்னிச்சர் இந்த இன்டீரியர் டிசைன் ரிலேட்டடாக பண்ணக்கூடிய நிறுவனம் தான். ஒன்று ரெண்டு கிடையாது, எக்கச்சக்கமான வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. கிராஃபிக் டிசைனராக இருக்கட்டும், ஹோம் ஆட்டோமேஷன் இன்ஜினியர் ரிலேட்டடான ஒர்க்காக இருக்கட்டும், இன்டீரியர் டிசைனராக இருக்கட்டும், அட்மினிஸ்ட்ரேட்டர் ரிலேட்டடான வேலையாக இருக்கட்டும், டிரைவர் வேலை கூட இந்த கம்பெனியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ டிரைவர் வேலைனா கூட கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இந்த வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கத்தாரில் அவைலபிளாக இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. உங்ககிட்ட ட்ரான்ஸ்ஃபரபிள் பெர்மிட் இருக்கணும், இல்லை அப்படின்னா ரெசிடென்ட் விசா இருக்கணும் அப்படிங்கிறத மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கட்டாயமாக இந்த வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய வேலை என்ன அப்படின்னா குவாலிட்டி ஹெல்த் சேஃப்டி என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, QHSE அப்படிங்கிற ரிலேட்டடான ஜாப் தான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கீங்க, அதோடு சேர்ந்து நெபோஸ், IOSH, HSE இந்த மாதிரி சொல்லுவாங்க, அது ரிலேட்டடாக நீங்கள் ஸ்கில்டாக இருக்கீங்க, அது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் அந்த வேலை ட்ரை பண்ணலாம். இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் அபுதாபியில் தான் அவைலபிளாக இருக்குது. 5 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இது ரிலேட்டடான சேஃப்டி ரிலேட்டடான இந்த ரிலேட்டடான இண்டஸ்ட்ரியில் 5 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸும் இருக்கணும், MS ஆஃபீஸ் அவுட்லுக் இதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த QHSE குவாலிட்டி ஹெல்த் சேஃப்டி என்விரான்மெண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். இன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வேலை எலக்ட்ரிக்கல் ஃபிட்டர் வேலை ஒன்று அவைலபிளாக இருக்குது. NTPC அப்படிங்கிற ஒரு குரூப்பு அரபு நாடுகள் எல்லாத்துலேயும் பிரபலமான ஒரு நிறுவனம் தான் இந்த நிறுவனம். அபுதாபியில் தான் இந்த வேலையும் அவைலபிளாக இருக்குது. எலக்ட்ரிக்கல் ஃபிட்டர் மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடான ஒர்க்கு தான் இந்த ஒர்க்கு. பட் இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 7 வருஷம் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்கணும், ஃபிட்டர் ரிலேட்டடாக ஐடியும் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டடான கம்பெனியில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. இதோடு சேர்ந்து ஹைட்ரோ கார்பன் என்விரான்மெண்டில் ஹெல்த் சேஃப்டி ரிலேட்டடாக உங்களுக்கு தெரியும், அது ரிலேட்டடாக நாலேஜ் இருக்குது அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ADNOC கேஸ்னு சொல்லுவாங்க, அது ரிலேட்டடான கம்பெனி, அது ரிலேட்டடான ப்ராசஸிங் பண்ணக்கூடிய நிறுவனத்தில் இதுக்கு முன்னாடி நீங்கள் வேலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த வேலை உங்களுக்கான வேலையாக இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கம்பெனிக்கான அப்ளை பண்ணுறதுக்கான மெயில் ஐடியும் நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறேன், அந்த மெயில் ஐடி நோட் பண்ணி வச்சுட்டு எலக்ட்ரிக்கல் ஃபிட்டர் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வேக்கன்சி ஃபைப்ரெக்ஸ் ஹோல்டிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் 2 விதமான வேலை அவைலபிளாக இருக்குது. ஒன்று டிராஃப்ட்மேன் ஜாயினரி அப்படின்னு சொல்லுவாங்க, வுட்வொர்க் ரிலேட்டடான ஒர்க்கு தான் இது, கிட்டத்தட்ட கார்பெண்டர் ரிலேட்டடான ஒர்க்குன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க இல்லை டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த ஃபீல்டில் டிராஃப்ட்மேன் இந்த ரிலேட்டடான ஃபீல்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 3-5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வுட் ஒர்க்கிங் ரிலேட்டடாக 3-5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், மொஃபாலாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொஃபால் ரிஜிஸ்டர்னால் வேறு ஒன்றும் கிடையாதுங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸில் அட்டஸ்டட் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறது. ஸோ அது ரிலேட்டடாக அட்டஸ்டட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி குவான்டிட்டி சர்வே வேலையும் இந்த கம்பெனியில் அவைலபிளாக இருக்குது. இந்த ரெண்டு வேலையை பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ராஜெக்டில் நீங்கள் வேலை பார்த்துருந்தா மட்டும்தான் எடுப்பாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பெரிய ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தான் இந்த வேலையில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். இதுவும் அபுதாபியில் தான் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் 3-5 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கேட் மெஷர் ரிலேட்டடாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது ரிலேட்டடாக நாலேஜ் இருக்குது அப்படின்னா கட்டாயம் அந்த வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். வேஸ்டேஜ் ரிப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்காக இருக்கட்டும், சப்கான்ட்ராக்டரை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், டீசல் கன்சப்ஷன் என்ன இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக இருக்கட்டும், லேபர் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய வேலையாக இருக்கட்டும், ஸோ இது ரிலேட்டடாக அந்த குவான்டிட்டி சர்வேரை நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது ஒரு சூப்பரான வேக்கன்சி தான் இந்த ரெண்டு வேலை, இந்த ஃபைப்ரெக்ஸ் ஹோல்டிங் கம்பெனி வேலையை பொறுத்த வரைக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு நான் மெயில் ஐடி ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறேன், மெயில் ஐடியை நோட் பண்ணி வச்சுட்டு கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நண்பா உங்ககிட்ட ரெசியூம் இல்லை அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி ரெசியூம் கூட வாங்கிக்கிறலாம். ரெசியூமும் செப்பரேட்டாக நம்ம பேமெண்ட் வாங்கிட்டு பக்காவாக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கீழேனா அதோடைய வாட்ஸ்அப் டீட்டெயில் நான் கொடுக்குறேன், கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா கம்பெனிக்கும் இண்டிவிஜுவலாக வெப்சைட் இருக்குது, அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அந்த வெப்சைட்டோடைய லிங்க்கும் நான் கீழே நான் கொடுக்குறேன். அந்த வெப்சைட்டை போய் நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு இந்த கம்பெனியில் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு கூட நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கிறலாம். நல்ல சேலரி கிடைக்கும் கட்டாயமாக. ஸோ ஒரு நல்ல எலிஜிபிளான கேண்டிடேட் மட்டும்தான் இந்த நிறுவனங்களில் எடுப்பாங்க, சும்மா எல்லாரையும் எடுத்துட மாட்டாங்க. பக்காவான இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே நடந்து பக்காவாக எடுப்பாங்க. கண்டிப்பாக நான் கொடுக்கப்பட்டிருக்கிற வேக்கன்சி எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
உங்களுடைய நண்பர்களுக்கு யாராவது வேலை தேடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கட்டாயமாக நம்மளுடைய சேனல் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு வேகன்சியோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.